வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ட்ரீம் சில்ட்ரன்னு சார்ல்ஸ் லேம்ப் எழுதின ஒரு எசேயை படிக்கலாம். இது அவருடைய கலெக்ஷனான த எசேஸ் ஆஃப் எலியாலேருந்து எடுக்கப்பட்டது தான். வாங்க சமரிக்கு போகலாம். இந்த கட்டுரையோட ஆரம்பத்தில் லேம்போட பசங்களான ஆலிஸ் அண்ட் ஜானும் அவர்கிட்ட வராங்க. வந்துட்டு, அப்பாப்பா எங்களுக்கு எங்கள் கொள்ளு பாட்டியான, அதாவது லேம்போட பாட்டியான ஃபீல்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லேம்ப் சொல்கிறாரு, ஃபீல்டு வந்து எப்படி ஒரு ரொம்ப கடவுள் நம்பிக்கை உடையவங்க, எப்படி வந்து சர்ச்சுக்கு வந்து ரெகுலராக போவாங்க, அவங்க எவ்வளோ நல்ல மனசு அவங்களுக்கு, அந்த ஏரியாவிலே அவங்க எவ்வளோ பாப்புலராக இருந்தாங்க அப்படியெல்லாம் அவர் சொல்கிறாரு. அவங்க வந்து அந்த பெரிய வீட்டில் தனியாகவே இருந்தாங்களாம். அந்த பெரிய வீடுக்கு வந்து அவங்க ஓனர் கிடையாது, அவங்க அந்த வீட்டுக்கு இன்சார்ஜ் தான். ஆனால் அந்த வீடை வந்து அவங்க ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. அந்த வீட்டை வந்து ரொம்ப அப்படியே நல்லா வந்து அழகுப்படுத்துவாங்க. கையாலே நிறைய பொருள் செஞ்சு அந்த வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க இறந்துட்டப்பறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க கையால் செஞ்ச அந்த பொருளோட அழகுலலாம் மயங்கி அதெல்லாம் எடுத்துன்னு போய் அவரோட வீட்டில் வச்சுக்கிட்டாரு. ஆனால் அவங்க செஞ்சது எப்படின்னா, இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதனால் அவர் எடுத்துன்னு போன அந்த பொருளெல்லாம் அவரோட வீட்டுக்கு வந்து பொருந்தாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும் போது ஜானால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு புரியுது, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை இன்னொரு இடத்துல வச்சா பெரும்பாலும் அது பொருந்தாமல் கூட போகும் அப்படின்றது அவனுக்கு புரியுது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவங்க பாட்டி ஃபீல்டு வந்து இறந்துட்டப்புறம் எப்படி அந்த ஏரியாவே எல்லாருமே வந்திருந்தாங்க, அங்கேருந்த ஏழை மக்கள், அப்போனா அவங்க அவங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருந்த வந்து பெரிய பெரியவங்க எல்லாம், எல்லா ஜென்ட்ரிஸு சுற்று முற்றி இருந்தவங்க எல்லாருமே வந்தாங்கன்னு அதை கேட்கும் போது ஆலிஸ்க்கு புரியுது. அவங்க பாட்டி வந்து எப்படி எல்லாராலேயும் வந்து மதிக்கப்பட்டாங்கன்னு அது வெளிப்படுத்துறதுக்கு அவருடைய கைகள்லாம் விரித்து அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, ஃபீல்டு வந்து அவங்க இளமை காலத்தில் வந்து பெஸ்ட்டு டான்ஸராக இருந்தாங்க, அவ்வளோ அழகாக ஆடுவாங்கன்னு. இதை கேட்டோன்னு ஆலிஸோட ரைட் ஃபுட் வந்து தானாகவே வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப் மாதிரி போடுது. ஆனால் லேம்ப் அதை சீரியஸாக பார்த்தோன்னு அவர் நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவங்க வந்து ரொம்ப தைரியசாலி, அவ்வளோ பெரிய வீட்லேயும் தனியாக தான் தூங்குவாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம், ராத்திரியில் வந்து ரெண்டு குழந்தைங்க வந்து அந்த மாடி படிக்கட்டில் சறுக்கி விளையாடுறத என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை கேட்கும் போது ஜானோட ஐப்ரோஸ்லாம் அப்படியே வந்து விரிச்சிடான். ஏன்னா வந்து அவ்வளோ தைரியமானவங்களான்னு. அதுக்கப்புறம் அவனு நானும் தைரியமானவன் தான் அப்படின்ற மாதிரி அவன் முகத்தை அவன் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து லேம்ப் வந்து அவருடைய குழந்த பருவத்தில் எப்படி அவங்க பாட்டியோடு வந்து பொழுதெல்லாம் போக்குனார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், எப்போல்லாம் எனக்கு வந்து ஹாலிடேஸ் கிடைக்குதோ நான் வந்து என் பாட்டியை பார்க்க வந்துடுவேன். இந்த பெரிய வீட்டில் எல்லோரும் காலியாக தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் சுற்றி பெரிய கார்டன், அதனால் நல்லா ஓடி ஆடி அப்படியே வந்து பொழுது போகிறதே தெரியாது. அதான் பிஸி ஐடில் டைவர்ஷன்ஸ்னால், ஐடில் டைவர்ஷன்ஸ்னால் அதனால் எந்த பயனெலாம் கிடையாது. ஆனால் வந்து பிஸியாக இருப்பார், தோட்டத்தில் விளையாடுறது, வீட்டில் ஓடி விளையாடுறது, அந்த மாதிரி தான் என் நேரம்லாம் போகும். ஆனால் என்ன தான் தோட்டத்தில் நான் விளையாடினாலும் அங்கே நிறைய பழ மரங்கள்லாம் இருக்கும், எந்த பழத்தையும் பறித்து சாப்பிடணுன்ற ஒரு டெம்டேஷனே எனக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும் போது ஜான் என்ன பண்ணுறான்னா, அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸை அவனும் ஆலிஸ் சாப்பிட்லான்றதுக்காக அவனுக்கு யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அதை மெதுவாக அந்த பிளேட்டில் வந்து அப்படியே எடுத்து வச்சிடறான். ஏன்னா அவங்க அப்பாக்கே அந்த மாதிரி டெம்டேஷன் இல்லைன்னா நானும் அப்படி தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவன் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து லேம்ப் வந்து அவருடைய பிரதரனில் ஜான் லேம்பை பற்றி சொல்ல போயிடுறாரு. ஜான் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸாமாகவும் ரொம்ப கரேஜஸாகவும் இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்சதே ரைடிங்கும் ஹண்டிங்கும் தான். அவரும் வந்து வாழ்க்கையை வந்து நல்லா அனுபவித்து வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் ஜானோட டெத்தை பற்றி போகும்போது பசங்க வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு இதுக்கு மேலே அவரை பற்றி சொல்லாதீங்க, ஆனால் இறந்து போன எங்கள் அழகான அம்மாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லேம்ப் சொல்கிறாரு, உங்கள் அம்மா வந்து நான் 7 வருஷம் வந்து லவ் பண்ணேன். சில சமயத்தில் வந்து ஹோப்ஃபுல்லாக லவ் பண்ணோம், சில சமயத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நான் அவங்களை ரொம்ப மனசார விரும்பினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பசங்க அப்படியே மறைய ஆரம்பிச்சிடுறாங்க. மறைஞ்சு முழுசாக போயிட்டு கடைசியில் வந்து ரெண்டு கவலையான ஒரு முகங்கள் தான் தெரியுது. அந்த ரெண்டு முகங்கள் என்ன சொல்லுதுன்னா, வி ஆர் நாட் ஆஃப் ஆலிஸ் நார் ஆஃப் தி நார் ஆர் வி சில்ட்ரன் அட் ஆல். அதாவது நாங்கள் ஆலிஸும் இல்லை, உங்களுடையதும் இல்லை, ஏன் நாங்கள் பசங்களே இல்லைன்னு அப்போ தான் தூக்கத்துலேருந்து அவர் வந்து எழுந்துக்கிறாரு. அப்போ தான் நமக்கு தெரியுது, இது முழுக்க முழுக்க அவருடைய கனவுன்னு.
லேம்போடைய பயோக்ராஃபியை படித்தவங்களுக்கு, ஆட்டோபயோக்ராஃபியில் பயோக்ராஃபியை படித்தவங்களுக்கு வந்து லேம் திருமணமே செஞ்சுக்கலன்றது தெரியும். ஏன்னா அவருடைய சிஸ்டர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபிட் ஆஃப் மேட்னஸில் அவங்க அம்மாவே குத்துனதில் தான் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அதனால் அவருடைய சிஸ்டரை வந்து முழுசாக பாதுகாக்கிற பொறுப்பாக லேம்ப் தான் எடுத்துக்கிட்டாரு. அந்த சிஸ்டரோடு அவரால் லண்டனில் இருக்க முடியாதுன்றதுனால ஒரு கண்ட்ரி சைடில் தான் இருந்தார். அவர் ஒரு பிரபல எழுத்தாளர். அவர் லண்டனில் இருந்திருந்தால் அவருக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் சிஸ்டருக்காக அவர் வந்து ஒரு கண்ட்ரி சைடில் தான் இருந்தார். லிட்ரரி சர்க்கிளோடு அவரோட தொடர்பு இருக்கணுன்றதுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வந்து அவங்களோட பழகுவார், பேசுவார், என்னென்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சுப்பார். அவருக்கு திருமணம் செய்யணுன்ற எண்ணம் இல்லாமலாம் இல்லை. அவர் சொன்ன இந்த ஆலிஸ் WNன்றவங்க வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு பெண்மணி, ஆன் சைமன்ஸ்ன்ற ஒரு பெண்மணி 7 வருஷமாக விரும்பினார். ஆனால் அவருடைய காதலை அவங்க ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் கூட அவருடைய சிஸ்டரோட முழு ஒத்துப்போடு அவர் ஃபேனி கெல்லின்ற ஒரு ஆக்ட்ரஸை ப்ரப்போஸ் பண்ணார். ஆனால் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பேச்சுலராகவே இருந்துட்டார். ஆனால் இந்த கட்டுரை மூலமாக அவர் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு குழந்தைங்களுக்காக எவ்வளோ ஒரு ஏங்கியிருக்காருன்றத அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. இது ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.